ஓகே இஸ் வணக்கம் ட்ராவல் மீன் சுதர்சன்ல நான் இன்னைக்கு வந்து ஈரோட்லேருந்து சென்னை தான் போகிறேன் ட்ராவல் வாக்கு தான் வாங்க அப்படியே போகலாம் ஈரோடு ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினை வந்து நிறுத்தி வச்சுருக்குறாங்க பார்வைக்காக சூப்பராக இருக்குது இப்போ ரன்னிங் மேக்ஸிமம் குறைச்சிட்டாங்க உள்ளே என்ட்ரி ஆனோம்னா ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா கார்டன் மாதிரி வச்சுருக்குறாங்க நம்ம ஈரோடு ஸ்டேஷனில் இங்கே வந்து பழைய இன்ஜின் வந்து வச்சுருப்பாங்க பழைய மாடல் வச்சுருப்பாங்க அதை தாண்டி போனோம்னா தான் ஸ்டேஷன் வரும் ஈரோடு ஸ்டேஷன் என்ட்ரி ஆச்சு இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் கட்டினது சூப்பராக இருக்கும் அதாவது ட்ரெயின் வந்து மேலே வந்து போகும் நம்ம வந்து அண்டர் கிரவுண்டில் தான் வந்து உள்ளே போகணும் என்ட்ரன்ஸு இது வந்து என்ட்ரன்ஸு நான் வந்து முன்னாடி ரிசர்வேஷன் பண்ணப்போ வந்து ரிசர்வேஷன் தான் நான் ரிசர்வேஷன் பண்ணதுனால நேராக போயிட்டே இருக்கிறேன் இந்த வேலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெனோவேஷன் பண்ணிட்டாங்க சூப்பராக இருக்குது நல்லா போர்டெல்லாம் அடித்து செமையாக பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து டைல்ஸில் ஒட்டியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா நீட்டாகவும் இருக்குது செம அட்ராக்டிவாக இருக்குது நான் வந்து சென்னைக்கு கோவை இன்டர்சிட்டியில் தான் போகலான்ட்டு புக் பண்ணியிருந்தேன் வந்துட்டுருக்கு 7:45 இப்போது 7:50 எடுத்துருவாங்க வந்துட்டுருக்கு ட்ரெயின் வந்துருச்சு போயிட்டுருக்குறேன் போகணும் 13:14 போயிட்டுருக்குறேன் இதுதான் நான் போகிற கோச்சு இன்னைக்கு அயோத்தியா கோச்சு வந்து இங்கே போட்டிருக்காங்க மாற்றிருக்கிறாங்க போய் பார்ப்போம் இது என் சீட்டு இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ல வந்து ரிசர்வேஷனுக்கு மாத்திருக்கிறாங்க அதனால அப்படி இருக்கு டெவலப் கிடையாது ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரயில்வே ஸ்டேஷன் தாண்டோம் எரோட் அங்கே வந்து பர்ச்சேஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவர்
இந்த இடம் பார்த்தீங்கன்னா லோகோ ஷெட்டு, இது சென்னையில் இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கும். ஈரோட்லேருந்து கிளம்பியாச்சு, காவேரி பிரிட்ஜு வந்தாச்சு. காவேரி பிரிட்ஜில் மேலே போயிட்டுருக்குறோம். செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லா த்ரில்லிங்காகவும் இருக்கும். என்னவே தெரியும், பிரிட்ஜு மேலே போயிட்டுருக்குறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். சேசாய் பேப்பர் கம்பெனி, இது ஆத்தோரத்துலேயே தான் இருக்கும், பெரிய கம்பெனி. டிஎன்பிஎல்க்கு அடுத்து இது பார்த்திங்கன்னா இதுவும் பெரிய கம்பெனி, எஸ்பிபின்னு சொல்லுவாங்க. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மொபைல் அசசரிஸும் கொடுப்பாங்க, ஹெட்ஃபோன்ஸ், சார்ஜர் எல்லாமே கொண்டு வருவாங்க. அதே மாதிரி கீ செயின்ஸும் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க, நிறையா கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து இன்டர்சிட்டியோட ரெகுலர் கோச்சு. இதில் பார்த்திங்கன்னா மூணு பேர் உட்காந்துக்கலாம். இது வந்து சின்னதாக போட்டாங்க, முதல்லலாம் நல்லா பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும், உட்கார்றது கம்ஃபர்டபுள் இருக்கும். இதில் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும், அந்தளவுக்கு கம்ஃபர்ட் இல்லை. மேக்ஸிமம் கோச்சில் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. பேண்ட்ரி வந்தாச்சு, பார்ப்போம் அது ஒன்று இருக்கான்ட்டு. எல்லாமே ரெடிமேட் சாப்பாடு தான் இருக்காண்ணா. தோசை எல்லாம் இல்லையா, நைட் மட்டும் தானவா? ஜோலார்பேட்டை ஸ்டேஷன் வந்தாச்சு, பார்த்தீங்கன்னா வண்டி இறங்கி மூவ் ஆகிட்டுருக்கு. பேண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் தோசை கொடுத்துட்டு இருப்பாங்க, தோசை பிரெட் ஆம்லெட் எல்லாம் வரும். அது போகலாம் டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். இப்போ வந்து எல்லாமே வந்து பேக்கிங் ஃபுட்டு தான், டோட்டல் எல்லா ட்ரெயின்லேயும் வந்து மாற்றிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. தோசையெல்லாம் இருந்துச்சுன்னா அங்கேயே போனோம்னா அவங்களே ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அங்கேயே நின்று சாப்பிட்டு வருவோம். நான் தான் நிறையா தடவை சாப்பிட்ருக்குறேன், சூப்பராக இருக்கும், சுட சுட சாப்பிட்லாம். ஜோலார்பேட்டை தாண்டியாச்சு, ஜோலார்பேட்டை தாண்டி போயிட்டுருக்கணும், அங்கே போகணும். ஓகே.
கோயம்புத்தூர் ஈரோட்டிலேருந்து வரவங்க பார்த்திங்கன்னா திருப்பதி போகிறதுக்காக தான் இந்த காட்பாடியில் இறங்கிக்கணும். இப்போ நம்ம காட்பாடி தாண்டியாச்சு, கற்பனை தாண்ட போகிறோம். பெரம்பூர் தாண்டியாச்சு, வண்டி ஸ்லோவாக தான் இனி போவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர்னு சொல்லி டவர் இருந்தது, ரெண்டு மூணு டவர் இருந்தது, அதெல்லாமே டெமாலிசிஸ் பண்ணிட்டாங்க இந்த லாக்டவுன்லேயே பண்ணிட்டாங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வரேன் ட்ரெயினில். அந்த அது பதிலாக வந்து ஸ்டீலில் வந்து பில்லர் வச்சுருக்குறாங்க. நேரு இண்டோர் ஸ்டேடியம் தெரியுது, தாண்ட போகிறோம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நேரு அவுட்டோர் ஸ்டேடியம் இருக்கும், பெரிய ஸ்டேடியம், ஃபுட்பால் ஸ்டேடியம். அது ஃபுட்பால் ட்ராக் ஈவெண்ட் எல்லாமே அங்கே தான் நடக்குது. இங்கே தான் வந்து ஃபுட்பால் மேட்ச் நடக்கும். பார்க்கலாம், சென்ட்ரலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்குறோம். சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகியாச்சு, என்ட்ரி ஆகியாச்சு. 11th பிளாட்ஃபார்ம், சித்தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இறங்கியாச்சு, போயிட்டுருக்கேன். ஸ்டேஷன்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா கூட்டம் இல்லை, கம்மியாக தான் இருக்காங்க. ஆக்சுவலாக ரெகுலராக இன்னும் அதிகமாக இருக்கும். சென்னை வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் போவோம். தேங்க்யூ.